வணக்கம் நண்பா, இது நம்ம சேனல் பேசிக் கிரிக்கெட். இப்போ தான் நம்ம சேனலுக்கு மொதல் தடவை வரீங்கன்னா மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ப்ரெஸ் பண்ணுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ள இருப்போம். இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போனோம், என்டமாலஜியில் ஒவ்வொரு பெஸ்ட்டையும் கிராப் வைஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதில் நம்ம ஃபஸ்ட்டு உங்களுக்கு நடத்த போகிறது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஜட்ரோப்பாவை பற்றி தான் நடத்த போகிறேன். ஸோ ஜட்ரோப்பாவில் இருக்கக்கூடிய பெஸ்ட்டெல்லாம் பார்த்தோம்னா, ஸோ ஜட்ரோப்பான்றது வந்து ஒரு மேஜர் கிராப்பாக நம்ம நார்மலாக ஃபுட்டில் எடுத்துக்கலாம், இதுலேயும் இம்பார்ட்டன்ட் பெஸ்ட் இருக்குது. ஸோ இதை பற்றி நம்ம மினிமம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டாலே போதும். ஸோ அதனால் நான் டைரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா நான் இன்செக்ட்ஸ்க்கே போயிடுறேன். ஸோ ஃபஸ்ட் நம்ம நான் இப்போ எதை பற்றி சொல்ல போகிறேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளாரசன்ஸ் அண்ட் கேப்சியூல் போரர். ஸோ இதோட சயின்டிஃபிக் நேம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பாம்பிலியா மோர்சாலிஸ். ஸோ ஃபேமிலி வந்து கிராம்பிடி, ஆர்டர் வந்து லெப்டாப்டரா. ஸோ இது என்ன செய்யணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா லீவ்ஸ் வந்து ஃபீட் ஆகும். ஸோ அதே மாதிரி லீஃபில் வந்து வெப் கட்டும், அதுதான் இதோட இம்பார்ட்டன்ட் சிம்டம். ஸோ லீவ்ஸில் மட்டும்தான் பண்ணுமான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா லீவ்ஸில் மட்டும் இல்லை, போர்ஸ் அதாவது ஜட்ரோப்பா ஃப்ரூட் இருக்குல்ல, ஸோ அதுக்குள்ளேயும் வந்து போர் பண்ணிட்டு போயிட்டு உள்ளே இருக்க கேப்சியூல் வந்து ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு அதில் ஃபீக்கல் மெல்லட்டாலேயோ இல்லை சில்க் ஆர் ஃப்ராஸ் மூலியமா நிரப்பி விட்டு வந்துடும். ஸோ இதுதான் இதோட இம்பார்ட்டன்ட் டேமேஜ்னே சொல்லலாம் ஜட்ரோப்பா கிராப்பில். ஸோ அடுத்து நம்ம பார்த்தோம்னா இதோட ஐடென்டிஃபிகேஷன். ஸோ லார்வா வந்து பார்த்தீங்கன்னா க்ரீனிஷ் ப்ரௌனாக இருக்கும், இல்லை ப்ரௌனிஷ் க்ரீன் கேட்டர்பில்லராக இருக்கும். அதேமாதிரி பியூபேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரூட் கலர் போர் பண்ணது போனதுக்கப்புறம் ஸோ அதுதான் பியூபேஷன் நடக்கும். அடல்ட் வந்து கிரே மாத். ஸோ அதுதான் இதோட ஐடென்டிஃபிகேஷன்ஸ். அடுத்து வந்து நம்ம பார்க்க போகிறது ஸ்க்ளூட்ரைட் பக். ஸோ இதோட ஃபேமிலி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ளூட்லரி, அப்புறம் ஆர்டர் வந்து ஹெமிப்டரா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் ரெண்டு ஸ்பீஷீஸ் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ளூட்லரிஸ் நோபிலிஸ், அப்புறம் இது வந்து கிரைசோகோரிஸ் பர்புரியஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ஸ்பீஷீஸ் இருக்குது. ஸோ ஸ்க்ளூட்லரா நோபிலிஸ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா பிளான்ட்லேருந்து சாப்பை சக் பண்ணி ஃப்ரூட்டை வந்து எடுக்கக்கூடியதான். ஸோ போத் அடல்ட் அண்ட் நீப் ரெண்டுமே தான் ஆகும். ஸோ இதை நம்ம எப்படி இது பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ப்ளூஇஷ் மெட்டாலிக் க்ரீனில் ஒரு பிளாக் ஸ்பாட்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ அதுதான் இந்த லெஃப்ட் டாப் கார்னரில் கொடுத்துருக்கேன். இதே க்ரோக்ரிஸ் புர்புரியஸ் வந்து எப்படி நம்ம இது ரெண்டுத்தையும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம்னா இதுலேயும் வந்து ஏழு ஸ்பாட் தான் இருக்கும், பட் இதோட தோராக்ஸோட சென்டரில் வந்து பார்த்தோம்னா ஒரு ஸ்பாட் இருக்கும். ஸோ அதை வச்சு தான் இது ரெண்டு ஸ்பீஷியஸாக நம்ம கிளாஸிஃபை பண்ண முடியுது. அடுத்து வந்து பார்த்தோம்னா த்ரிப்ஸ். ஸோ இது வந்து த்ரிப்ஸோ சயின்டிஃபிக் நேம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரெட்டி த்ரிப்ஸ் சைரிக்கஸ். ஸோ போத் நிம்ஃப் அண்ட் அடல்ட் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா பிளான்ட்டோட சாப்பை செக் பண்ணுறது தான். இவங்க என்ன செய்யணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிளான்ட்டுக்கு மேலே வந்து ஒரு சில்வரி ஒயிட் பேச்சஸ் வந்து உருவாக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிங்க் கலரில் இருக்கிறது வந்து நிம்ப், அதே மாதிரி பிளாக் கலர் வந்து ஃப்ரிஞ்சிட் விங்ஸோடு இருக்கிறது வந்து அடல்ட் ஒன்ஸ். ஸோ இதுங்க வந்து எந்த ஃபேமிலியில் வரும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா த்ரிப்பிடே, அதே மாதிரி ஆர்டர் வந்து தைசன் ஆப்ட்ரா. அடுத்து அந்த த்ரிப்ஸில் இருக்கக்கூடிய இன்னொரு வகை தான் ஸ்க்ரைடோ த்ரிப்ஸ் டார்சாலிஸ், அப்புறம் இன்னொன்று வந்து அலிலோ த்ரிப்ஸ் சிம்டோ கார்னிஸ். ஸோ இதுங்க என்ன செய்யணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதுங்க இது ரெண்டுமே பார்க்கறதுக்கு நிம்ஃபில் ஒரே மாதிரி தான் இருக்கும், பட் அடல்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிறது வந்து ஸ்க்ரைட்டோ த்ரிப்ஸ் டார்சாலிஸோட இமேஜ், கீழே இருக்கிறது வந்து அல்லோ த்ரிப்ஸ் சிம்டோ கார்னிஸோட இமேஜ், ஸோ நடுவில் இருக்கிறது வந்து நிம்போட அடல்ட். ஸோ நிம்போட அடல்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா க்ரீன் பேச்ச, அதாவது எல்லோ கலர் லீஃப் க்ரீன் கலர் லீஃப் மேலே எல்லோ கலர் பேச்சஸ் மாதிரி, ஸோ மேலே அப்பர் சர்ஃபேஸில் உட்காந்துட்ருக்கும். அதுவும் வந்து ப்ரௌன் நெக்ரோட்டிக் ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா உருவாகிறது காரணம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கீழே வந்து இதுங்க வந்து சாப் செக் பண்ணும்போது அந்த ப்ரௌன் நெக்ரோட்டிக் ஏரியா வந்து கீழே வந்து ப்ரொடியூஸ் ஆக ஆரம்பிச்சிடும் அந்த லோவர் சர்ஃபேஸில். அதே மாதிரி எல்லோயிஷ் நிம், அதே மாதிரி பிளாக் அடல்ட். ஸோ இதுதான் இதோட இம்பார்ட்டன்ட் ஐடென்டிஃபிகேஷன் கேரக்டரிஸ்டிக்ஸ். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து டெய்ல்டு மீலி பக். ஸோ இதோட சயின்டிஃபிக் நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெரிஸ்டா விரிகேட்டா. ஸோ ஃபேமிலி வந்து பார்த்தீங்கன்னா சூடோ காக்கிடே, ஆர்டர் வந்து ஹெமிப்டரா. ஸோ இதோட இம்பார்ட்டன்ட் சிம்டம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எல்லோயிங் ஆஃப் பிளான்ட்ஸ். இது எதனால் நடக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிம்ப் அடல்ட் ரெண்டுமே வந்து டெர்மினல் ஷூட்லேருந்து சாப்பை செக் பண்ணுறது மூலியமாக இந்த எல்லோவிங்கிறது. ஸோ நியூட்ரியன் டெஃபிஷியன்சி, அதே மாதிரி அங்கே குளோரோஃபில் டெஃபிஷியன்சி குறையிறதுனால அங்கே எல்லோவிங்கிறது நடக்குது. ஸோ இதனுடைய செவரல் சீரியஸ் கேசஸில் என்ன ஆகும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா லீவ்ஸ் அப்புறம் பெர்ரிஸ் ரெண்டுமே வந்து கீழே உருவ ஆரம்பிச்சிடும். ஸோ இதுதான் இந்த டெய்ல்டு மீலிபக்கோட இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம், அதே மாதிரி சிம்டம்ட்டே சொல்லலாம். ஸோ இது லேட்டஸ்ட் ஸ்டேஜ், அதாவது ரொம்ப சீரியஸான கண்டிஷன்ஸில் என்ன ஆகும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பிளான்ட் வந்து டை ஆக ஆரம்பிச்சிடும். அது மட்டும் இல்லாமல் இந்த எல்லோவிங்கான லீஃப் மேலே வந்து ஹனிடூ செக்ரீஷன். ஸோ இந்த மீலிபக்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா எஃபிட்ஸ் தான் நம்ம மற்ற பிளான்ட்ல பார்த்துருக்கோம், பட் ஆனால் இந்த ஜத்ரோப்பாவில் வந்து மீலிபக்ஸ் மூலியமாகவும் இந்த ஹனிடியூ செக்ரீஷன்றது வரும். ஸோ இது செகண்டரி இன்ஃபெக்ஷனான சூட்டி மோல்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகிடும். அதே மாதிரி இந்த ஹனிடியூ செக்ரீஷன் மூலியமாக ஆன்சர் வந்து இம்பார்ட்டண்ட்டாக இதுங்க வந்து அட்ராக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ இதெல்லாம் நம்ம இம்பார்ட்டண்ட்டாக தெரிஞ்சிக்க வேண்டியது. அடுத்து வந்து நம்ம பார்க்க போகிறது ஃபீமேல் பக்ஸ். ஸோ அதாவது இந்த டெய்ல் மீலி பக்ல ஃபீமேல் பக்கோட இம்பார்ட்டன்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் தான். ஸோ இது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அப்ட்ரோசஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த லாங் ப்ரோமினன்ட் ஃபிலமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்டீரியர் அண்ட் அதே மாதிரி நம்பர் ஆஃப் வேக்சி பவுடர்ஸோட வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இதுதான் இந்த ஃபீமேல் பக்கோட ஐடென்டிஃபிகேஷன் கேரக்டரிஸ்டிக்ஸ். ஸோ அதோட பிக்சர்ஸ் தான் இது. ஸோ டெய்ல் மீலி பக்ஸோட இமேஜஸ். அடுத்து நம்ம பார்க்க போகிறது பப்பாயா மீலி பக். ஸோ இது ரெண்டுமே பார்க்கறதுக்கு டெய்ல் இது மாதிரியே தான் இருக்கும், பட் இதில் டெய்ல் இருக்காது. ஸோ அதை வச்சு தான் நம்ம
நம்ம ஐடென்டிஃபிகேஷன் பண்ணோம். அது மட்டும் இல்லாமல் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா சூடோகாக்கிடே ஃபேமிலி, அதேமாதிரி ஹெமிப்டர் ஆர்டர் தான். ஸோ இதோட சயின்டிஃபிக் நேம் பார்த்தீங்கன்னா பேரோகாக்கஸ் மேரிக்னேட்டஸ். ஸோ இது அடல்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீமேல் வந்து அப்ட்ரஸாக இருக்கும், அதே மாதிரி எல்லோ இன் கலர். பட் அப்புறம் ஏன் ஒயிட் கலரில் நம்ம பிக்சர் கொடுத்துருக்கோம்னா, ஸோ அது பாடி வந்து எல்லோ கலரில் தான் இருக்கும். மேலே இருக்கிறது வந்து அந்த ஒயிட்டிஷ் ஸ்கின் லேயர்ஸ் வந்து அதுங்க ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது தான். ஸோ அதுதான் அந்த ஒயிட் கலரில் இருக்குது. அதே மாதிரி நிம்ஃப் அடல்ட் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா க்ரீனிஷ் எல்லோ கலரோட எல்லோயிஷ் பாடி ஃப்ளூயிட்டோட இருக்கும். ஸோ அதனால தான் அடல்ட் வந்து ஃபுல்லாக ஓரளவுக்கு மேக்ஸிமம் எல்லோ கலரில் இருக்கும். பட் ஆனால் நிம்ஸ் வந்து க்ரீனிஷ் எல்லோவாக இருக்கும். ஏன்னா அப்போ சாப் அதுங்களோட பாடி ஃப்ளூயிட் செக்மெண்ட்ஸ் வந்து அவ்வளோக்கு ஜென்ரேட் ஆகிருக்குது. ஸோ அதுங்க சாப்பிட்ற சாப்போட கலரும் வந்து பார்த்திங்கன்னா க்ரீனிஷ் எல்லோஸாக தெரிய ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி இந்த ஸ்பெசிமன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது பேரோகாக்கஸ் மேரினேட்டஸை வந்து நம்ம ஆல்கஹாலில் ப்ளேஸ் பண்ணும்போது ப்ளூயிஷ் பிளாக் கலரில் வந்து மாறக்கூடிய தன்மையோடு இருக்கிறது. ஸோ இதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணுறது, இதை ஐடென்டிஃபை பண்ணுறது பப்பாயா மில்லிபக் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கான மெத்தட்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜட்ரோபா சாஃப்ட் கேர். ஸோ இதோட சயின்டிஃபிக் நேம் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹெமிலிகேனிஸ் இம்ப்ரிகன்ஸ். அதோட ஃபேமிலி வந்து பார்த்தீங்கன்னா காக்கிடே அப்புறம் ஹெமிப்ட்ரா. ஸோ இதோட இம்பார்ட்டன்ட் டேமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா பிளான்ட்லேருந்து லீப் சாப்பை சக் பண்ணி எடுத்துரும். இதை ஐடென்டிஃபை பண்ணணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இது பார்க்கறதுக்கு இந்த இன்செக்ட் ஃப்ளாட்டாக ஓவல் ஷேப்டு சாஃப்ட் ஸ்கேல், அதாவது நத்தையை தொட்டு பார்த்தா அதோட ஓடு இல்லாமல் தொட்டு பார்த்தா எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் இதுங்க இருக்கும். ஸோ அதனால தான் சாஃப்ட் ஸ்கேல் அந்த இதில் சொல்கிறாங்க, அதை மென்ஷன் பண்ணி சொல்கிறாங்க. அடுத்து வந்து நம்ம பார்க்க போகிறது ஒயிட் ஸ்கேல். ஸோ இது ஜத்ரோபா சாஃப்ட் ஸ்கேல் மாதிரியே தான் இதுவும் வந்து, பட் இது ஒயிட் கலர் ஃபுல் ஒயிட் கலரில் இருக்கும். பட் அதெல்லாம் கலரில் இருக்கும் ஜத்ரோபா சாஃப்ட் ஸ்கேல்ன்றது. ஸோ ஒயிட் ஸ்கேலோட சயின்டிஃபிக் நேம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பல்வினேரியா மேக்ஸிமம். ஸோ இதுங்க வந்து லீவ்ஸை வந்து சாப்பை செக் பண்ணிட்டு இது எல்லோ இங்கே ஃபீஸ் நடக்கும். அதே மாதிரி ஸ்கேல்ஸ் வந்து ட்விக்ஸில் ஷூட்ஸில் அதே மாதிரி லீவ்ஸில் வந்து பார்க்க முடியும். ஸோ இது என்ன ஆகும், இந்த ஸ்கேல்ஸ் இதுங்க லீவ் பண்ணுறது வந்து நான் ஆகும் என்ன ஆகும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சூட்டி மோல்டு, அதாவது செகண்டரி இன்ஃபெக்ஷன் ஆனால் சூட்டி மோல்டு வந்து வர ஆரம்பிச்சிடும். ஸோ அடல்ட் வந்து ஒயிட் கலரில் இருக்கும், அது கான்வெக்ஸ் ஷேப்டாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம ஜத்ரோபால பார்க்க போகிறது வந்து ரெட் ஸ்பைடர் மைட். ஸோ ரெட் ஸ்பைடர் மைட்டோட சயின்டிஃபிக் நேம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டெட்ரானைக்கஸ் யுட்ரிகே. ஸோ ஃபேமிலி டெட்ரா நைக்கிடே. ஸோ இது வந்து என்ன சிம்டம் ஆகும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதுங்க காலனிஸாக தான் ஃபார்ம் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இதுங்க காலனிஸாக இருக்கும்போது இதுங்க சாப்பை வந்து சக் பண்ணி எடுக்கும்போது அதில் குளோரோட்டிக் ஸ்பாட்ஸ், அதாவது எல்லோவிங் ஸ்பாட்ஸ் மாதிரி உருவாக ஆரம்பிச்சிடும். அதுவும் வந்து வித் பேல் சில்வரி பேச்சஸோடு இருக்கும். ஸோ இது வந்து ரொம்ப சீரியஸ் ஆகும்போது லீவ்ஸ் வந்து ட்ரை ஆக ஆரம்பிச்சிடும். அந்த இடத்துல வந்து இது காலனிஸாக வெப் பண்ணி வாழக்கூடியது. ஸோ இதை நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக என்னன்னு சொல்லணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த ரெட் ஸ்பைடர் மைட்டுன்றது வந்து ப்ரோட்டோ நிம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 3 pairs ஆஃப் லெக்ஸோடு இருக்கும். இதுக்கு வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பேல் க்ரீன் கலர்லேருந்து பின் அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் லேட்டர் ஃபார்ம் ஆரம்பிச்சிடும். அடுத்து வந்து இதோட அடல்ட் வந்து பார்த்தீங்கன்னா டியூட்டோ நிம், நெக்ஸ்ட் வந்து டியூட்டோ நிம், அடுத்து வந்து அடல்ட் வந்து கேரமைன் ரெட் கலரில் இருக்கும். ஸோ இது அடல்ட் வந்து பார்த்தீங்கன்னா வித் 4 pairs ஆஃப் லெக்ஸோடு இருக்கக்கூடியது. ஸோ நிம் வந்து பார்த்தீங்கன்னா 3 pairs ஆஃப் லெக், அடல்ட் வந்து பார்த்தீங்கன்னா 4 pairs ஆஃப் லெக்ஸில் ரெட் ஸ்பைடர் மைட்டில் இருக்கக்கூடியது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இதுங்க வி ஷேப்டு போஸ்டீரியர் எண்டு வந்து மேலில் இருக்கும், இதே ஃபீமேலில் வந்து பிளண்ட் எண்டாக இருக்கும். ஸோ கர்வ்ட் ஷேப்பில் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஏரியோஃபிட் மைட். ஸோ இதோட சயின்டிஃபிக் நேம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எரியோஃபஸ் கெரியானி. ஸோ இது வந்து அதோட ஃபேமிலி வந்து பார்த்தீங்கன்னா எரியோஃபிடே அண்ட் ஆர்டர் வந்து அகேரி. ஸோ இதுங்க என்ன செய்யும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்மால் மைக்ரோஸ்கோபிக் விரும்பிஃபார்ம் இன்செக்ட்ஸுன்ற போது இதுங்க ரொம்பவே 2 pairs ஆஃப் லெக்ஸோடு இருக்கக்கூடியது. ஸோ இதுங்க வந்து என்ன ஆகும்னா இந்த பிளான்ட்ஸில் வந்து சாப்பை சக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இதுங்க ப்ரொடியூஸ் பண்ணுற ஒரு சில கெமிக்கல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளான்ட்டில் வந்து ஓவர் எல்லோவிங் காமிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதை வந்து ஸ்பாட் ஸ்பாட்டாக காமிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதை வந்து இன் செவரல் கேசஸில் சம் வெயிலும் அதிகமாக அடிக்குதுன்ற போது ஒரு சுருங்கின மாதிரி அந்த இலைகள் மாற ஆரம்பிச்சிது. அது மட்டும் இல்லாமல் இதுங்க சீக்கிரமாகவே இந்த இலை வந்து கீழே விழுந்துடும். ஸோ இதுதான் எரியோபிட் மைட்டோட இம்பார்ட்டன்ட் சிம்டம்ஸ். அடுத்து நம்ம பார்க்க போகிறது பாலிபேக்ட்ரோசோனிமஸ் அப்புறம் லேட்டஸ். ஸோ இதோட ஃபேமிலி வந்து டார்சோனிமிடே, ஆர்டர் வந்து அக்கேரி. ஸோ இதுங்க என்ன செய்யணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா யங் பிளான்ஸை வந்து இன்ஃபெஸ்ட் பண்ணும், அதுவும் டெண்டர் போர்ஷனில் இன்ஃபெஸ்ட் பண்ணும். அது எது எது மூலியமானு சொல்லி பார்த்தோம்னா டெர்மினல் ஷூட் ஃப்ளவர் அப்புறம் வெஜிடேட்டிவ் பட் மூலியமாக இதுங்க இன்ஃபெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். அது மட்டும் இல்லாமல் இந்த மைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேல் எல்லோ கலரில் இருக்கக்கூடியது. அது இதில் நம்ம மேல் எது ஃபீமேல் எதுன்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபை பண்ணோம்னா மேல் வந்து ஃபீமேலோட ஷார்ட்டராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதுக்கு வந்து டேப்பரிங் அப்டமன் வந்து மேலில் வந்து ப்ரெஸ்டாக இருக்கும். ஸோ அதை வச்சு தான் நம்ம மேல் ஃபீமேல் ஐடென்டிஃபை பண்ண முடியும். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து கேலோட்ரோபிஸ் லீஃப் ஹாப்பர் பக். ஆரல்ஸ் இதோட இதோட இன்னொரு நேம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா க்ரீன் ஸ்ட்ரைப்டு லீஃப் ஹாப்பர் பக். ஸோ இதோட சயின்டிஃபிக் நேம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எரிப்ராக்கிஸ் டோமன்டோசா. அதோட ஃபேமிலி வந்து பார்த்தீங்கன்னா எரிப்ராச்சிடே அண்ட் ஆர்டர் ஹெமிப்ட்ரா. ஸோ இதுங்க என்ன செய்யணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா க்ரீன் ஷூட்டில் வந்து சாப்பை செக் பண்ணி எடுத்துரும். அது மட்டும் இல்லாமல் அடல்ட் ஃபீமேல் வந்து மாத் லைக்
மாத்து தான், அதுவும் வேரியபிள் கலரில் இருக்கக்கூடியது. அது க்ரீனிஷ் எல்லோ, க்ரீனிஷ் ஆர் ரெட், ரெட்டிஷ் வித் ஒயிட் ஃபோர் விங்ஸ் வித் ஒலேஷியஸ் க்ரீனோடு இருக்கக்கூடியது. அதே மாதிரி இதில் வந்து பார்த்தோம்னா மேல் வந்து ஸ்மாலராக இருக்கும் வித் டேனி ப்ரௌன் டெக்மினாவோட. ஸோ ஃபீமேலை கம்பேர் பண்ணும்போது, ஸோ இதுதான் இதோட ஐடென்டிஃபிகேஷன் கேரக்டரிஸ்டிக்ஸ். அதோட பிக்சர்ஸ் தான் நான் இங்கே கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இதோட நிம்ப்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, நிம்ப் வந்து டார்க் ப்ரௌன் பினித் கலர். ஸோ அதோட நிம்போட இமேஜஸ் தான் இங்கே இருக்குது. ஸோ இது வந்து சர்க்குலர் பேட்ஸ் வந்து எதிர் சைட்லேயும் இருக்கும். அதே மாதிரி செவன்த் அப்டாமினல் செக்மெண்ட்டில் ஒரு டார்க் ப்ரௌன் கலர் ஒயிட்டிஷ் ஹேர் வந்து ப்ரெசென்ட் ஆகிட்டுருக்கும். ஸோ அதுதான் இங்கே நம்ம இந்த பிக்சரில் பார்க்கறதுக்கு லைட்டாக இது கருப் கலர் மார்க் மாதிரி இருக்குது. பட் ஆனால் அது ஒரு டஃப்ட் ஆஃப் ஹேர்ஸ் வந்து அதில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அதே மாதிரி இதுங்க வேக்சி பிளேட் மெம்பரேன்ஸ் வந்து பேர் ஆஃப் மெம்பரேனியஸ் வேக்சி பிளேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதோட ப்ரஷ் பேட்ஸுக்கு பக்கத்தில் இருக்கும், அதாவது லெக்ஸ்க்கு பக்கத்தில். அது மட்டும் இல்லாமல் இதோட நிம்ப் வந்து பார்த்தீங்கன்னா 6.5 mm லாங்காக இருக்கும். அதே மாதிரி 10 mm லாங் வித் ஆனல் ப்ரஷஸோடு வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கக்கூடியது. ஸோ அதோட பாடி மட்டும் பார்த்தோன்னா 6.5 mm லாங் இருக்கும். இதே அதோட ஆனல் ப்ரஷஸ், ஸோ அந்த ஆண்டனாவோட இருக்கக்கூடிய ஆனல் ப்ரஷஸ் வரைக்கும் நம்ம லென்த் மெஷர் பண்ணி பார்த்தோன்னா 10 mm லாங் வரைக்கும் இருக்கக்கூடியது. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து ஸ்பைரலிங் ஒயிட் ஃப்ளை. ஸோ ஸ்பைரலிங் ஒயிட் ஃப்ளைன்றது வந்து பார்த்தீங்கன்னா இப்போக்குள்ளார நம்ம தமிழ்நாட்டில் ஒரு இம்பார்ட்டன்ட் பெஸ்ட் டிசீஸ் சொல்லலாம். ஸோ ஜெத்ரோபாலில் அது வந்து கோகனட்டில் வந்து ஸ்பைரலிங் ஒயிட் ஃப்ளை வந்து இம்பார்ட்டண்ட்டாக பெஸ்ட் டிசீஸஸ் காஸ் பண்ணிருக்கு. ஸோ இதோட சயின்டிஃபிக் நேம் என்னென்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அலிடோடிகஸ் டிஸ்பர்சஸ். ஸோ இந்த ஸ்பைரலிங் ஒயிட் ஃப்ளைன்றது வந்து பார்த்தீங்கன்னா லீவ்ஸில் வந்து எல்லோவிங், அதாவது சூட்டி மவுட் வந்து லோவர் லீவ்ஸில் வந்து ஃபார்ம் ஆகிறதுக்கு இந்த இம்பார்ட்டன்ட் காஸ் தான் இருக்குது. ஸோ இது சாப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அந்த சாப் வந்து செகண்டரி இன்ஃபெக்ஷனாக சூட்டி மவுட் வந்து அந்த இதில் காஸ் பண்ணுறதுக்கு ஒரு ரீசன் ஆகிடுது. அது இதுங்களுக்கு ஏன் ஸ்பைரலிங் ஒயிட் ஃப்ளைன்னு சொல்லிட்டு வந்ததுன்னு சொல்லிட்டு காரணம் பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்பைரலிங் ஒயிட் ஃப்ளைன்றது வந்து சர்க்கிள் ஷேப்பில் அதோட ஸ்கேல்ஸை உதுத்து விட்டு அதுக்கு நடுவில் வந்து இதுங்க எக்ஸை வந்து பிளேஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த கான்சென்ட்ரிக் ரிங்ஸ் ஃபார்ம் பண்ணுறதுனால தான் இதுங்களுக்கு வந்து ஸ்பைரலிங் ஒயிட் ஃப்ளைன் சொல்லிட்டு நேம் வந்துச்சு. அதே மாதிரி நிம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இதுலேருந்து இன்னொரு இதுக்கு ஸ்பேஸ் வந்து நிறையவே இருக்கும். அதே மாதிரி இதுக்கு வந்து கிளாஸ் லைட் போத் பாடி சைட்ஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா நியூமரஸ் ஈவன்லி ஸ்பேஸ் இட் ஸ்கேல்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ அடல்ட் வந்து நம்ம பார்க்கறதுக்கு ஒரு பவுடரி ஒயிட்டாக இருக்கும். அதே மாதிரி இயர்லி மார்னிங் ஹவர்ஸில் வந்து ரொம்பவே இந்த ஸ்பைரலிங் ஒயிட் வந்து ஆக்டிவாக இருக்கும். அண்டு நெக்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்தோன்னா லீஃப் ஃபீடர்ஸ். ஸோ இதுங்க வந்து பார்த்தீங்கன்னா பிளிஸ்டர் மைனஸ்ன்னு சொல்லிட்டு இதுங்களுக்கு இன்னொரு பேர் இருக்குது. ஸோ சயின்டிஃபிக் நேம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அக்ரோசர்காப்ஸ் த்ரௌஸ்டிக்கா அப்படின்றது தான் இதோட சயின்டிஃபிக் நேம். ஸோ இதுங்க என்ன செய்யணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லீஃபில் வந்து மைண்ட் பண்ணிட்டு போயிடும். ஸோ இதுங்க லீஃப் கலரே மைண்ட் பண்ணி குளோரோஃபில்ல மட்டும் சாப்பிடக்கூடியது. ஸோ இது லீஃப் மைனிங் பார்த்தீங்கன்னா ஒரு ஷேப் லீஃப்குள்ளே வெளில வந்து எதுவுமே ப்ராப்ளம் இருக்காது. பட் ஆனால் உள்ளார வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் ஸ்ட்ரீக்ஸ் அடித்த மாதிரியே இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இந்த லீஃப் ஃபீடர்ஸ் வந்து சாப்பிடக்கூடியது. ஸோ அடுத்து இது பியூபேஷன் ஸ்டேஜோடு தான் நான் இந்த பிக்சரில் கொடுத்துருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட் பார்க்க போகிறது செமிலூப்பர். ஸோ ஜத்ரோப்பால் இருக்கக்கூடிய செமிலூப்பர் வந்து பார்த்தீங்கன்னா அக்கியா ஜெனட்டா. இது வந்து ஃபேமிலி பார்த்தீங்கன்னா எரிபிடே அண்டு ஆர்டர் வந்து லெபிடாப்ட்ரா. ஸோ இதுங்க மேஜராக காஸ் பண்ணக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா டிஃபோலியேஷன். ஸோ லீஃபை ஃபீட் பண்ணுறது தான். இதுங்க வந்து டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் வந்து கலர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லார்வா வந்து ப்ரெசென்ட் ஆகிட்டு இருக்கும். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா பட் இதை நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து பிளாக் ஹெட் இருக்கும். அதே மாதிரி ஒரு ரெட் ஸ்பாட் வந்து பார்த்தீங்கன்னா அதோடைய தேர்ட் அப்டாமினல் செக்மெண்ட்டில் வந்து ப்ரெசென்ட் ஆகிட்டு இருக்கும் வித் ரெட் டியூபர்ஸ் கலர் ஆன் தி ஆனல் ரீஜனோட ப்ரெசென்ட் ஆகிட்டு இருக்கும். ஸோ இதோட அடல்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேல் ரெட்டிஷ் ப்ரௌன் கலர் மாத்தோட இருக்கக்கூடியது வித் பிளாக் ஹைன்விங்ஸ். ஸோ இந்த பிளாக் ஹைன்விங்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிக்சர்லேயே உங்களுக்கு நல்லா தெரியும் மீடியல் ஒயிட் கலரில் வந்து பார்த்தீங்கன்னா லேயர் மாதிரி ப்ரெசென்ட் ஆகிட்டு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் 3 லார்ஜ் ஒயிட் ஸ்பாட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவுட்டர் மார்ஜினில் இருக்கும். ஸோ இதுதான் இந்த செமிலூப்பர் அக்கியாஜெனட்டாவோட இமேஜ். அண்டு நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து ரெட் ஹேரி கேட்டர்பில்லர். ஸோ இதில் வந்து ரெண்டு ஸ்பீஷிஸ் இருக்குது, அம்சாக்டா அல்பிஸ்டிகா, அம்சாக்டா மூரி. ஸோ இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா எரிபிடியல் தான் இருக்கக்கூடியது. ஆர்டர் வந்து லெபிடாப்ட்ரா. ஸோ இதுங்களும் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபோலியேஷன் தான். ஸோ லார்வா வந்து ரெட் ஹேரி கேட்டர்பில்லர். ஸோ இதை ஐடென்டிஃபை பண்ணோன்னா இதுங்களுக்கு வந்து லாங் ரெட்டிஷ் ப்ரௌன் ஹேர்ஸ் வந்து ஆல் ஓவர் த பாடி வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அடல்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் விங்டு மாத். ஸோ இதில் அடல்ட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அம்சாக்டா அல்பிஸ்டகாவை அம்சாக்டா மூரியும் நம்ம ரிப்ரென்ஷியேட் பண்ண முடியும். ஸோ அம்சாக்டா அல்பிஸ்டகான்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட்டிஷ் ப்ரௌன் மாத் வித் எல்லோ ஸ்ட்ரீக்கிங் வந்து ஆன்டீரியர் மார்ஜின் வரைக்கும் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இதே மூரியில் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டீரியர் மார்ஜின் ஸ்ட்ரீக் வந்து ஃபோர் விங் ஹைண்ட் விங்லையும் வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்லையும் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலராக இருக்கும். ஸோ அதோட இமேஜஸ் தான் இது. ஸோ அல்பிஸ்டிகா அப்புறம் அம்ஸ்டாக்டா மூரியோட இமேஜஸ் தான் இது. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து நெப்போப்டெரிக் ஸ்பீஷியஸ். ஸோ இதோட சயின்டிஃபிக் நேம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பைட்டிடே அப்புறம்
நெப்போட்ரோடிக் ஸ்பீஷியஸ் அது ஒரு ஃபேமிலி வந்து பார்த்தீங்கன்னா பைட்டிடே ஆர்டர் வந்து லெப்டாப்டரோ ஸோ இதில் கேட்டர்பில்லர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லீவ்ஸில் வெப் பண்ணிட்டு அது டீஃபாரேஷன் நடக்கக்கூடியதான் அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து பிளாக் ஹேரி கேட்டர்பில்லர் ஸோ அதோட சயின்டிஃபிக் நேம் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டிக்மி லாக்டினா அண்ட் ஆர்ட் ஃபேமிலி வந்து இஸ் ஆர்டிடே அண்ட் இதை வந்து பார்த்தீங்கன்னா டீஃபாரேஷன் தான் இதுங்களும் மேஜர் சிம்டம் இதுங்க வந்து பார்த்தீங்கன்னா லார்வா வந்து பிளாக் ஹெட் வித்து அண்ட் ஹேர்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிட்டு இருக்கும் ஸோ அதோட இமேஜ் தான் இங்கே கொடுத்துருக்கேன் அண்ட் அடல்ட் வந்து பார்த்தீங்கன்னா லார்ஜ் ஒயிட் மார்க் வித் த்ரிசம் மார்க்கிங்ஸ் ஆன் ஹெட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இமேஜை பார்க்கும்போது தெரியும் வித் பாடி அண்ட் விங்ஸ் ஸோ இந்த க்ரிசம் மார்க்கிங்ஸோடு இருக்கக்கூடியது அந்த செதில் செதிலாக இருக்கக்கூடியது அண்ட் நெக்ஸ்ட்டு இதில் நம்ம பார்க்க போகிறது ஸ்போடாப்ட்ரா லிட்டூரா பட் இது மற்ற கிராப்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் பெஸ்ட்டாக இருந்தாலும் ஜத்ரோபால் வந்து ஒரு மைனர் பெஸ்ட் மாதிரி தான் இருக்கும் ஸோ ஸ்போடாப்ட்ரா லிட்டூரோட இமேஜஸ் மட்டும் நான் கொடுத்துருக்கேன் நம்ம அந்த ஸ்போடாப்ட்ரா லிட்டூரோ பற்றியும் பார்க்கணுன்னா நம்ம மற்ற க்ராப்ஸில் கொடுத்துருக்கேன் ஸோ அதை நீங்கள் போய் பார்த்துக்கலாம் ஸோ அதோட இமேஜஸ் அதோட வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா கடைசி இந்த வீடியோட எண்டிங்கில் வரும் ஸோ அதை நோட் பண்ணி பார்த்துக்கலாம் அண்டு ஜத்ரோபால் இருக்கக்கூடிய மற்ற இம்பார்ட்டன்ஸ் மைனர் இன்செக்ட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டசக் கேட்டர்பிளர் சைடிக் நேம் ஆர்கியா போஸ்டிகா அண்ட் உள்ளிபேர் ஒலிபாரிசினி ஆஷ்பீபிள் மைலோசரஸ் ஸ்பீஷியஸ் அண்ட் நெக்ஸ்ட் ஃப்ளவர் ஃபீடர் ஆரல் ஸ்டாஃபர் பீட்டில் சைடிக் நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிடோனியா வெர்சிகலர் அண்டு ஃபேமிலி செட்டோனிடே ஸோ இதுதான் அதோட இமேஜ் ஸோ உங்களுக்கான லெக்சர் நோட்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்டேன் இந்த வீடியோ எப்படி இருந்தது கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஸோ மறக்காமல் ஜாயின் ஆகிக்கோங்க ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம பேசிக் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஸோ மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்